கோவையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணை ரூபாய் 2000 கொரோனா நிதி வழங்கும் பணியை உணவு மற்றும் உணவு வழங்கல் அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். கோவை மணீஸ் பள்ளியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணை கொரோனா நிவாரண நிதி ரூபாய் 2000 வழங்கும் பணிகளை உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்றைக்கு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். இன்று சில இடங்களில் சென்று இஎஸ்சி மருத்துவமனை மற்றும் பல்வேறு அங்கே புதிய அந்த கூடுதல் படுக்கை வசதியில் கொண்ட அந்த அறையை திறக்க இருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். அதற்கடுத்து ஆய்வுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் கொரோனா நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர் பொறுப்பேற்ற உடனே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று நீங்கள் அந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முழு மூச்சிலே ஈடுபட வேண்டும் என்று பணித்திருக்கார்கள். அந்த அடிப்படையிலே கோயம்புத்தூரிலே நாங்கள் கடந்த 3 நாட்களாக அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இன்னும் படுக்கை வசதியெல்லாம் கூடுதலாக ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு எப்படியெல்லாம் இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன உதவிகளை செய்ய போகிறோம் என்பதை அவர் தெரிவிக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு சமூக இடைவெளியை பின்பற்றி அதேபோல் முகக்கவசம் அணிந்து இந்த எந்த எங்கே சென்றாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி ஏன்னா ஏற்கனவே 12 மணி வரைக்கும் முதல்ல சொல்லியிருந்தார் மாநில முதலமைச்சர் அவர்கள், கடைகள்லாம் திறந்திருக்கு என்று. நேற்றைக்கு இன்றிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் தான் கடைகள்லாம் திறந்திருக்கும் என்று உத்தரவு அளிக்கிறார். நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் அதேபோல் சிட்டி கமிஷனரிடத்திலும் மாவட்ட வருவாய் அலுவலர் அனைத்து அதிகாரிகளிடத்திலும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று முதல் கடுமையான ஊரடங்கை அமல்படுத்துவோம். கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு பத்திரிகையாளர்களும் ஊடக சகோதரர்களும் அதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் அன்றைக்கு 7ஆம் தேதி பொறுப்பேற்றவுடனே 5 முத்தான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார்கள். முதலாக கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 முதல் தவணையாக 2000 வழங்குகின்ற திட்டம். அதற்கடுத்ததாக ரேஷன் கடையில் இந்த ஆவின் நிறுவனத்தில் பால் வாங்குகின்ற மக்களுக்கு விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அதையும் குறைத்திருக்கிறார்கள். அதோடு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களில் மகளிர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பதற்கும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதோடு தேர்தல் பரப்பின் போது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமாக சென்று உங்கள் தொகுதியிலே முக ஸ்டாலின் என்ற அடிப்படையிலே மனுக்களை வாங்கி மனுக்களை பெற்று 100 நாட்களிலே அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். உடனடியாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தனித்துறையை ஏற்படுத்தி அதற்கும் உத்தரவை வழங்கியிருக்கார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை செய்வதற்கு அரசு நிதியுதவி அளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கார்கள். அதை நேற்றைக்கு தமிழகம் முழுவதும் எந்தெந்த மருத்துவமனைகளில் அந்த சிகிச்சை அளிக்கப்படும் அதற்கான கட்டணம் அரசாங்கத்தின் மூலமாக எவ்வளவு நிதி தரப்படும் என்பதையும் அறிவித்திருக்கார்கள் என்பதை தெரிவித்து 5 முத்தான திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் 7ஆம் தேதி கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு இன்றைக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். அரசு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளரும் சரி மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்த நண்பர்களும் சரி தோழமை கட்சியை சேர்ந்த நண்பர்களும் சரி தொழிலதிபர்கள் பொதுமக்கள் வணிக பெருமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோயிலிருந்து அனைவரையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லி சமூக இடைவெளி பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.